அனைவருக்கும் வணக்கம். நான் அட்வொகேட் ராமச்சந்திரன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, 2012 வந்து ஒரு வீட்டு மனையை வந்து வாங்கியிருக்காரு. அந்த வீட்டு மனை வந்து 2012 வாங்கியிருக்காரு. 2011 இன்னொருத்தவங்க வாங்கியிருக்காங்க. இது வந்து அவருக்கு தெரியவே இல்லை. தற்போது தான் அவருக்கு தெரிய வருது. என்ன சார் செய்யலாம் அப்படின்னு கேட்குறாரு. பொதுவாக வந்து அது மாதிரி ஒரு பிரச்சனை வந்தால் நம்ம வந்து உரிமை நீதிமன்றத்தில் அந்த சார்பதி வேட்பாளருக்கு நோட்டீஸும் அந்த விற்றவர் அப்புறம் பவர் ஆஃப் அட்டர்னிக்கும் மூணு பேரும் நோட்டீஸ் அமைச்சு இதை வந்து கோர்ட்டில் ஃபைல் பண்ணி இதை வந்து நீதிமன்றம் மூலமாக பரிகாரம் பெற்றுக்கொள்ளலாம். இது ஒரு வகை, இது உடனடியாக எப்படி தீர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது, நான் வந்து அந்த பாதிக்கப்பட்ட நபருடைய அந்த உட்பகுதி உள்ள ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ், அதாவது சார்பதிவாளர், அவருக்கு வந்து ஒரு புகார் மனு எழுதுங்க. புகார் வந்து டிஐஜிக்கு எழுதுங்க. அதாவது அந்த டிஐஜிக்கு ரிஜிஸ்டர் ஆஃபீஸுடைய டிஐஜிக்கு இருப்பாங்க. அவங்களுக்கு இது மாதிரி அனுப்புறேன் போட்டு, இது மாதிரி நான் இந்த பிரச்சனை இருக்குது. ஒரே வீட்டு மனையை, இப்போ ஒரு வீட்டு மனை இருக்குது, இந்த ஒரு மனையை வந்து சார்பதிவாளர், கவர்மெண்ட் ஒரு சார்பதிவாளர், ரெண்டு நபருக்கும் பத்திரம் கொடுக்குறாங்க, கிரைம் பண்ணிடுறாங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுறாங்க. அப்போ ரெண்டு பேரும் பத்திரம் வச்சுருப்பாங்க. இதை வந்து ரெண்டு பேரும் அடிச்சுன்னு இந்த பிரச்சனை வரும். இதுக்கு எதனால் உருவாகுதுன்னா, இந்த பிரின்சிபல் இருக்காங்கல்ல, அவங்க வந்து சில இடத்துக்கு வர முடியாது. அது வந்து வர முடியாத பட்சத்தில் அவங்களுக்கு பவர் ஆஃப் அட்டர்னி கொடுப்பாங்க. அந்த நபர் வந்து இவங்களாம் விட்டு இதெல்லாம் பண்ணுறதுக்காக கொடுப்பாங்க. இதை நான் இந்த நபர் என்ன பண்ணுவான், மோசடியாக எல்லாம் வச்சுட்டு அதை வந்து ரெண்டு பேருக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி சம்பாரிச்சு கொடுத்துட்டு அவன் எங்கே போனான்னு அவனுக்கு தெரியாது. யார் இதை வாங்கினாங்க என்ன பண்ணணும்னு தெரியாது. இந்த பாதிக்கப்பட்ட நபர் தான் ஏமாந்து போவாங்க. சரி, நம்மகிட்ட இந்த மாதிரி இந்த வழக்கு வரும்போது இதுக்கு நான் வந்து நீதிமன்றம் மூலமாக பரிகாரம் பெற்றுக்கலாம் ஒரு வகை இருந்தாலும், சரி உடனடியாக 2020 Section 82 இந்தியன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 1908 படி அந்த ரிஜிஸ்டரே வந்து ரத்து பண்ணுற அதிகாரம் கொடுத்துருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில். இந்த அதிகாரத்தை இப்போ வந்து இந்த ரெண்டு நபருக்கும் ஒரு புகார் கொடுக்குறோம், புகார் அடிப்படையில் அந்த விற்றவருக்கு ஒரு சம்மன் கொடுக்குறாங்க, அந்த நபருக்கும் கொடுக்குறாங்க. தற்போது வந்து அந்த பிரின்சிபல், அதாவது ஒரு நபர் வந்து பவர் கொடுக்குறாங்க. அந்த பவர் கொடுத்த நபரையும் இந்த நபரையும் கொடுத்து வர வச்சு முதல் ரிஜிஸ்டர் பண்ணுறவங்களுக்கு தான் இதை வந்து சொந்தம் சொல்லிட்டு ஒரு சட்டம் இருக்கிறது. இருந்தாலும் நமக்கு ரெண்டாவது வாங்கினாலும் அவங்களுக்கு செட்டில்மெண்ட், அதாவது அந்த விற்ற நபர் ரெண்டு பேர்ட்டையும் விட்டுருக்காங்க செட்டில்மெண்ட். அவன் வந்து ₹1,00,000 வாங்கியிருக்கான் ஒரு வீட்டு மனைனா, தற்போது அவன் வேல்யூஷன் அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாமே போட்டு அவருக்கு ஒரு செட்டில்மெண்ட் பண்ணி அந்த ரெண்டாவதுக்கும் சரி, யார் அவங்களுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணி யார் செட் ஆகுறாங்களோ அவங்களுக்கு வந்து ரத்து செய்வாங்க. இந்த ஆக்ட் படி ரத்து செஞ்சு இதை எளிமையாக முடிக்கக்கூடிய வகையில் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்லேயே நமக்கு சட்டத்திட்டங்கள் இருக்கிறது. நீதிமன்றத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இது எளிதாக முடிச்சுக்கலாம். சப்போஸ் அங்கேயும் முடியலன்னா, அந்த ரத்தும் செய்யலன்னா, இதை கொண்டு நம்ம நீதிமன்றத்தில் அந்த சார்பதிவு மேலே, ஏன்னா ஏன்னா ஒரு சார்பதிவு அவருடைய சிக்னேச்சர் போட்டிருப்பார், சீல் போட்டிருப்பார், எல்லாம் அவரை வச்சு நம்ம பார்ட்டியை சேர்த்து அந்த விற்றவரும் அந்த பவர் கொடுத்தவரும் மூணு பேருக்கு சம்மன் அனுப்பி, அப்புறம் வாங்கினவருக்கும் சம்மன் அனுப்பி கோர்ட்டில் உரிமை நீதிமன்றத்தில் நம்ம அது நீதிமன்ற நீதிபதி வந்து நல்ல ஒரு ஜட்மெண்ட்டை கொடுத்து நம்ம வந்து பாதிக்கப்படாத வகையில் எல்லாருக்குமே ஒரு வகையில் தீர்ப்பு கிடைக்கும். இதற்கு எளிமையாக ஒரு வகையில் நம்ம சார்பதிவாளர் அலுவலகத்திலே இதை நம்ம